நம் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தில் நம் மனதில் உண்மையா ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வரும்பொழுது நம் மனம் எப்பொழுதுமே அந்த ஃபேக் என்பதைத்தான் நம்புவதற்கு நம் மனம் ரெடியாக இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய கருவி எது என்ன என்னவென்றால் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதைத்தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நம் மனம் உண்மை என்று சொன்னால் நம்புவோம், பொய் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அதை பொய் என்றே நாம் ஒத்துக்கொள்வோம். சரியா? அடுத்த கட்டமாக நான் கொண்டு செல்கிறேன். இந்த கேள்வி நம் முன்பு வருகிறது, அது உண்மையா பொய்யா என்று தோன்றுகிறது. யாரோ ஒருவர் அதை பொய் என்று அது ஃபேக் என்று சொல்லிவிட்டார்கள். அதை ஃபேக் என்று உடனே உள்மனது வாங்கி கொண்டு அதை சாடுவதற்கு நம் மனம் தூண்டுகிறது. தெரியுமா, கடவுளே கிடையாது, கடவுளே கிடையாது, சி கல்லு அப்படி இப்படின்னு சொல்றோம். மகாவதார் பாபாஜி கிடையாது, சும்மா வந்து கிரியா யோகத்தை பரப்புறதுக்காக கதை கட்டி விடுறாங்க. இவங்க உங்க அம்மா அப்பாவே கிடையாது, அப்ப இதெல்லாம் சொல்றாங்க. தெரியுமா, இப்ப நான் மூன்றாவது கட்டத்திற்கு நான் வருகிறேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்ம பொய் அப்படிங்கிற விஷயத்தை நாம் நம் மனம், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் கடந்து உங்களுடைய மனம் வந்துட்டு பொய் அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு அந்த கேள்வியை பார்த்து அந்த காரணியை பார்த்து சாட ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ரொம்ப தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒன்று கேட்கட்டுமா, கிரியா யோகம் பரவுவதால் இந்த உலகத்தில் என்ன பெரிய பாதிப்பு வந்துவிட போகிறது? என்ன கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பூமியில் பரவுவதால் என்ன ஒரு பாதிப்பு வந்துவிட போகிறது? என்னை தத்தெடுத்து வளர்த்தார்களோ தூக்கி வளர்த்தார்களோ இவர்கள், என் உண்மையான அம்மாவோ உண்மையான அப்பாவோ இல்லை என்றால் கூட எனக்கு என்ன பாதிப்பு வந்துவிட போகிறது? இத்தனை வருடங்களாக சோறூட்டி பாலாட்டி, இன்னொன்று சொல்லட்டுமா, பெத்தவங்களை விட யாரோ ஒருத்தவங்க என்னை தூக்கி இத்தனை வருஷம் வந்துட்டு தன் மகன், இவங்க என்னுடைய அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு உண்மை தெரியாத அளவுக்கே வந்துட்டு இத்தனை நாட்கள் வந்து என் சொந்த அம்மா அப்பா தான், என் சொந்த அம்மா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி என்ன உண்மையான அம்மா அப்பாக்கள் ஸ்தானத்துல நின்று அவங்க வந்து என்னைய பார்த்துருக்குறாங்கன்னா என்ன குறை என்று நான் கேட்கிறேன். உனக்கு என்ன குறை வச்சுட்டாங்க? இந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நீ ஏற்றுக்கொள்வதன் மூலமாக உன் லைஃப்ல அப்படி என்ன ஒரு பேர் அழிவே நீ சந்தித்து விட போகிறாய்? எந்த மதமாக இருந்தாலும், அது கிறிஸ்தவ மதமோ ஹிந்து மதமோ முஸ்லீம் மதமோ, அந்த கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம உள்வாங்கிக் கொள்வதால் நல்லவனாக தான் ஆகிறோமே தவிர கெட்டவனாக ஆகி போகிறோம் கிடையாது. அப்புறம் ஏன் நம்ம கடவுள் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒத்துக்கொள்ளாமல் அந்த நாத்திகவாதம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு மனம் ஆசைப்படுகிறது? என்ன, அதே போல்தான் நான் மகாவதார் பாபாஜி கேள்வியை நான் இப்பொழுது நான் தொடுகிறேன். இவ்வளவு பெரிய நீள் உளவியல் ரீதியான அலசலை செய்து முடித்துவிட்டு இப்பொழுது நான் வைத்த கேள்வியை நான் எடுத்துக்கொண்டு நான் தொடர்கிறேன். மகாவதார் பாபாஜி உண்மையா பொய்யா, இதை நம்ம இந்த பக்கம் வருவோம். பொய் எப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குறேன். பொய் அப்படின்னு சொல்றவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரியா யோகம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உலகத்துல பரப்புறதுக்காக வச்ச ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட். ஓகே ஓகே என்கிறேன் நான், ஓகே அப்படியே இருந்து விட்டு போகட்டும். இப்போ வேற ஏதாவது தப்பான விஷயத்தை அந்த உலகத்துல பரப்புறாங்க, தப்பான விஷயத்துல பரப்புறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு யார் லூசர், LOSER, இந்த இடத்துல யார் லூசர்? கிரியாயோகம் என்பதை மகாவதார் பாபாஜி என்பது உண்மையோ பொய்யோ அதை ஏற்றுக்கொண்டு அந்த கிரியாயோகத்தை கற்றுக்கொண்டு அதை தீட்சையாக உள்வாங்கி கொண்டு தம் வாழ்க்கை அந்த ஆன்மீக யோகத்தை கடைபிடித்து வரும் அந்த சாதகன் லூசரா? சிச்சி, என்னடா கிரியாயோகத்தை பரப்புறதுக்காக நீ வந்துட்டு கதை கட்டுற, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்களுடைய அந்த ஃபேக் மகாவதார் பாபாஜியும் வேண்டாம், அந்த கிரியாயோகமும் எனக்கு வேண்டாம் என்று சொல்பவன் லூசரா? இதில் யார் இழந்தவன் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். என்ன இப்படித்தான் இந்த உலகத்தில் எல்லாமே யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்கவே கிடையாம சும்மா நம்மளுடைய ஈகோவை வந்துட்டு மேல தூக்கி வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு எல்லாத்தையும் என்னால விமர்சனம் பண்ண முடியும், எல்லாத்தையும் நோண்டி நான் வந்துட்டு இல்லைன்னு சொல்ல முடியும். இது மனிதத்தன்மையே கிடையாது. என்ன இது மனிதத்தன்மையே கிடையாது. அவர்கள் எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொள்கிறார்கள், எப்படி ஒரு பெண்ணை நம்புகிறார்கள், என்ன எப்படி பிள்ளை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எப்படி ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார்கள், என்ன இது போன்ற நான் பல உதாரணங்களை சொல்லலாம். காந்தியடிகளின் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு நான் பல உரைகளில் நான் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறேன். காந்தியடிகளை மிகப்பெரிய காமுகனாக இன்றைக்கு சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம் மனதிற்குள்ளேயே ஒரு மாதிரியான ஈகோ, ஒரு மாதிரியான ஈகோ. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே ஒரு மகா புருஷன். அந்த மகா புருஷன் அப்படிங்கிறத
நம் மனம் வந்துட்டு யாராவது வந்து அவரை பத்தி தப்பா சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டே இருந்த அந்த மனம் மகாத்மா காந்தியை பற்றி ஏதோ ஒன்று சொன்னவுடன் டப்புன்னு அதை பிடிச்சிக்கிட்டு, சி மோசமானவன், அவன் தான் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸை கொண்டாரு, பெண்களையெல்லாம் ஆசிரமத்தில் வச்சுக்கிட்டு தன்னுடைய காமம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா என்ற சோதனையெல்லாம் அந்த பெண்களிடம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த காமுகன் அவன். சொல்லிக்கிட்டே போகிறோம். ஏன்னா நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு பெரிய மகா புருஷனை இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டே போகிறோம். மகாவத்தார் பாபாஜி இருக்கிறாரா இல்லையா, உண்மையா ஃபேக்கா கற்பனையா என்கிற கேள்விக்கு நான் சொல்கிற ஒரே பதில் இதுதான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், படி, என்னுடைய உணர்ந்து பார்த்தலின் படி, ஒவ்வொரு விடியற்காலையிலும் இந்த 3 மணிக்கு இந்த வானத்தை என் கண் முன்னே பறந்து விரிந்து கிடக்கிறது. இந்த வானம் ஒரு 7 அடிக்கு 7 அடி ஜன்னல். இந்த ஜன்னலிலே இதே இடத்தில் நான் அமர்ந்து அந்த வானத்தை நான் பார்த்து கொண்டு தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு என்னென்ன அனுபவங்கள் வந்து வாய்த்தன, என்கிற அந்த அனுபவத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வைத்து மகாவத்தர் பாபாஜியை பற்றி நான் ஏற்கனவே இந்த யூடியூப் சேனல்ல பேசியிருக்கிறேன் என்கிற அனுபவங்களையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எனக்கு இது பொய் என்று ஒரு காலத்திலும் ஒரு துளி அளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதனால் என் ஆன்மா மகாவத்தார் பாபாஜியின் இருப்பையும் அவருடைய மகாசக்தியையும் அவருடைய மாபெரும் துண்டு, இந்த பூமிக்கு செய்து கொண்டிருக்கிற மாபெரும் துண்டு, அதையும் என்னுடைய ஆன்மா முழுவதுமாக உள்வாங்கி கொண்ட உங்களுக்காக நான் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி உங்களுடைய மனம் யோசிச்சு பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி ஆனால் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்து படி அதை கடந்து வந்ததுக்கு அப்புறமும் சீச்சி சீச்சி சத்தியமா மகாவத்தர் பாபாஜி கிடையவே கிடையாது என்று சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கட்டாயப்படுத்தி உங்களுடைய மனதிற்குள் மகாவத்தர் பாபாஜி இருக்கிறார் என்று உங்களை ஒரு காலம் கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தில் இருக்கிறோம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறோம், ஒவ்வொரு ஆன்ம முதிர்ச்சியில் இருக்கிறோம், ஆன்ம முதிர்ச்சியில் இருக்கிறோம். என்ன வயது மேட்டர் கிடையாது, இப்போ ஆன்ம முதிர்ச்சி என்பது மேட்டர். அந்த ஆன்ம முதிர்ச்சியின் படி ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு வந்து அமையும். உங்களால் எவ்வளவு ஆழமாக யோசித்து பார்த்தும் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் உங்களுடைய அந்த ஆன்ம முதிர்ச்சி என்பது அந்த தளத்தில் இருக்கிறது. எனவே கட்டாயப்படுத்தி உங்களுடைய ஆன்மாவிற்குள் தேவையில்லாமல் அதை புகுத்து கொள்ள வேண்டாம். அதை எப்பொழுது எந்த பிறவியில் நம்புகிறதோ அந்த பிறவியில் அது நம்பிக்கொள்ளட்டும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த பதிவில் கேள்விக்கான பதிலாக மகாவத்தார் பாபாஜி இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்விக்கான பதில் ஒவ்வொருவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தும் இருக்கிறது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி அந்த மகாவத்தார் பாபாஜி உண்மையிலேயே இந்த அண்டசராசரத்தில், இந்த இமாலய பிரதேசத்தில், நம் உள்ளங்களில் அமர்ந்து கொண்டு இன்னும் நம்மையெல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டு பல இயக்கங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.